குபேர வழிபாடு வருமானம் தரும. இந்த உரையை முழுமையாக கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே உள்ள பட்டனை அழுத்துங்கள். முதல்ல இந்த குபேரன் யாருன்னே தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் வருமானம் எல்லாம். அதனால் குபேரன் குபேரன் சொல்கிறோம், யார் இந்த குபேரன்? அஷ்டதிக்கு பாலகர்கள்னு இருக்காங்க இல்லையா, எட்டு பேர். அதில் வடதிசைக்கு அதிபதியாக தான் குபேரன். இவன் செல்வங்களுக்கு அதிபதி, அழகில்லாதவன், எட்டு பற்கள், மூன்று கால்கள், பருத்த உருவம், சின்ன குரல் வடிவம், ஆபரணங்கள் நிறைய அணிந்திருப்பான். அதில் வாகனம் மனிதனாக கொண்டிருப்பது, அவன் வாகனம் மனிதனை வாகனமாக கொண்டிருப்பான். அப்படி சில சிற்பங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதங்கள் இவன் என்ன சொல்லுதுன்னா, வைஷ்ரவணன், ரவணன் என்று சொல்கிறது. பௌத்த சமய இலக்கியங்கள் கூட இவனை பற்றிய குறிப்புகள் உண்டு. சரி, இந்த குபேரன் மறுபடியும் யார்? இவ்வளோ விஷயமா? குபேரன் புலசியர் அல்லது விஸ்வரசு என்பவனுடைய மகன் என்றும், விஸ்வரசுவின் இன்னொரு மனைவி மூலம் பிறந்த ராவணன் இவனது சகோதரன் என்றும் புராணங்கள் சொல்வது. பழைய பிறப்பில் குபேரன் ஒரு திருடனாக இருந்தான். ஒரு நாள் இரவில் சிவன் கோயிலில் திருடுவதற்காக சென்றான். கோயின் விளக்கின் திரியினை தூண்டி பொருட்களை திருடு செல்கின்ற போது அங்கிருந்த சமையல் செய்தான், சமையற்காரன், அவனிடம் பிடிபட்டு கொலை செய்யப்பட்டான். சிவன் கோயில் விளக்கு திரியை தூண்டியதன் மூலம் சிவனின் அருளை பெற்று அடுத்த பிறவியில் செல்வங்களுக்கு அதிபதியாக பிறந்தான் என்பது குபேரனது பிறப்பு தொடர்பாக புராணங்களில் போறப்படும் கதையாகும். சிவனை நோக்கி தொடர்ச்சியாக பலவிதமான தவங்களை மேற்கொண்டவன் இந்த குபேரன். அதற்கு சிவன் வடதிசைக்கு அதிபதியாக்கினான் குபேரன். சிவன் இவனை தனது தோழனாகவும் அமைச்சனாகவும் ஏற்றிருந்தார் என்றும் கூறுகிறார். தனதா, தனபதி, யக்ஷராஜா, ஈசகி அதாவது ஈசனின் தோழன், ரத்னகர்ப, நரராசா என்ற பல பெயர்கள் இவனுக்கு இருக்கு. இவனுடைய மனைவி ரிதி, மகன் நலகோபரன், வாகனம் குதிரை, கிளி, நரன், ஆயுதம் கட்கம். பிரம்மா இவனுக்கு ஒரு புஷ்பக விமானத்தை கொடுத்தார். இதனை ராவணன் அந்த குபேரனுங்கிட்ட இருந்து பறித்து கொண்டு போய்விட்டான். இது இவனுக்கு எப்படி கிடைச்சது? சீதா பிராட்டியை ராவணன் தூக்கி செல்கின்ற பொழுது அந்த புஷ்பக விமானம் இருந்தது. மீண்டும் ராவணனின் வதம் முடிந்த பிறகு அதே புஷ்பக விமானத்தில் ராவணனும் அவனை சார்ந்தவர்களும் அயோத்திக்கு வந்தனர். பட்டாபிஷேகத்தின் போது அதே புஷ்பக விமானத்தை குபேரனுக்கு கொடுத்தான் ராமன். ரிக்வேதம் என்ன சொல்லுது? குபேரனையும் மகாலட்சுமியும் தனதேவதைகளாக குறிக்கிறது. மகாலட்சுமி கிட்ட இரண்டு நிதி இருக்குது, சங்க நிதி, பதுமநிதி. அதை குபேரன் பார்த்து கொள்கிறான், ரட்சிக்கிறான். குபேரன் ராஜயோகத்தை கொடுப்பான். எந்த பூசை செய்தாலும் முடிவில் குபேரனை வணங்கினால் பூசையின் பலன் கிடைக்கும். இந்த கற்பூர ஆரத்தி காட்டுவாங்கள்ல, அப்போ யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்லோகத்தினை கூறி மங்கள ஆரத்தி எடுப்பாங்க. ஆக குபேரனை பொதுவாகவே தீபாவளி பூசையில் வணங்கணும்னு சொன்னால் கூட, செல்வம் தருகின்ற குபேரனை எண்ணாலும் வணங்கலாம். அவன் ஏழைகளின் தோழன். எத்துணை துயர் வந்தாலும், எத்துணை பண கஷ்டம் வந்தாலும், வருமானம் இல்லாமல் இருந்தாலும் குபேரனை வணங்கினால் போதும், அனைத்து செல்வத்தையும் பெறலாம். என குபேரன் நிதி தருவான். சீனிவாச கல்யாணத்திலேயே பொதுவாக சொல்லுவாங்க, குபேரனிடம் நிதியை கடனாக பெற்றவன் தான் சீனிவாசன், இன்றளவும் அதை அடைக்கவில்லை. ஆக அதை பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன் குபேரன்னா மனுஷனுக்காக தரமாட்டான். வருமானத்தை தருபவன், வளமான வாழ்க்கையை தருபவன், செல்வத்தை தருபவன் குபேரன்.